subscribe to my channel. தமிழர்களுடைய சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநருடைய செயல்பாடு மீண்டும் தொடரக்கூடாது என்றால் இவர் தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. 7.5% இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தவரை எஸ்டிபிஐ கட்சி இன்னொரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அரசு பள்ளி மாணவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீடு என்பதில் அரசு உதவி பெறக்கூடிய மைனாரிட்டி சிறுபான்மை கல்வி நிறுவனங்களும் இதில் தமிழக அரசு அவர்களையும் உள்ளடக்க வேண்டும். அதுவும் வந்து ஏழைகள் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் தான். அங்கும் தனியார் பள்ளிக்கூடங்களை சொல்லலை, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களோ அல்லது மிட்டி அதை நான் சொல்லலை. அரசு உதவி பெறக்கூடிய மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களும் இந்த 7.5% இடஒதுக்கீடை பெறுகிற அந்த பட்டியலுக்குள்ளால் அவர்களும் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை தமிழகத்தில் தான் காலூன்ற வேண்டுமென்றால் அதிமுகவை அழிக்க வேண்டும், கபலீகரம் செய்ய வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம். அதை தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அதிமுக கட்சியினுடைய தலைமை, அதிமுக அரசு இதை சரியான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் வேல் யாத்திரை என்கிற பெயரால் ஒரு யாத்திரையை திட்டமிட்டு இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் ஒரு கலவரங்களை தூண்டுவதற்கு, பதட்டத்தை உருவாக்குவதற்கு தான் அந்த யாத்திரை பயன்படும். தமிழக அரசு அந்த யாத்திரையை தடை செய்ய வேண்டும். ஆனால் அந்த யாத்திரையில், அந்த பயணத்தில் அவர்கள் எம்ஜிஆரினுடைய படத்தை பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதனுடைய நோக்கங்கள் எல்லாம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை அளிப்பது, அதிமுக கட்சியை கபலீகரம் செய்வது, சசிகலா அவர்கள் வெளியே வரவிடாமல் தடுப்பது, மொத்தத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக திமுகங்கிற ரெண்டு கட்சி இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அங்கே தமிழ்நாட்டில் மூணாவது கட்சியாக தலையெடுக்க முடியாது. எனவே அதிமுகவை அழித்தால் மட்டும்தான் இரண்டாவது ஒரு கட்சியாக அந்த இடத்துல நாம் வர முடியும் என்கிற நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குது. இதை உணர்ந்து தமிழக அரசும் அதிமுக கட்சியினுடைய தலைமையும் விழித்து கொள்ளாவிட்டால் அதிமுகங்கிற கட்சியை காணாமல், அவர்களுடைய தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டு இவர்கள் காணாமல் செய்து விடுவார். அது இன்னும் தேர்தலுக்கான காலங்கள் இருக்குது. அது எந்த முக்கிய அரசியல் கட்சிகளும் இன்னும் பேச்சுவார்த்தைகள், உடன்பாடுகள் இதெல்லாம் இன்னும் வந்து ஆரம்பிக்காத காரணத்தினால அது இன்னும் கட்சியினுடைய மாநில நிர்வாகம், மாநில செயற்குழு, பொதுக்குழு இதெல்லாம் இருக்குது. அதில் கலந்து பேசி கூடி அதில் வந்து முடிவெடுப்பாங்க.